श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृती यस्य वाग्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहि यदुक्तयस्त्रियेत्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய அத்திமானுஷத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஏற்றங்களை நம்ம இப்போ அனுபவிச்சுருக்கோம். இதுவரைக்கும் பாலகிருஷ்ண பெருமான் எழுந்திருந்த அந்த அனுபவத்தை சாதித்த அடியன் சமிக்கணும் சுவாமி. அடியன் அடியன் பிரேக் ஆகிறது சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி, அடியேன் பேசுறது கேக்குறதா? ஹலோ அடியேன் சுவாமி. சுவாமி தேவரீர் பேசுறது கேட்கல. இல்ல சுவாமி கேட்கல. இல்ல இப்போ இது தேவரீர் மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது சாதிக்க முடியுமா? பிரிட்ஜில் ஒன்றும் கேட்கல. அடியன் பாகுதால் சாட்ல போட முடியும். உங்களுக்கு சுவாமி இதை கேட்கறதா ஒழுங்கானு? அடியனுக்கு எதுவும் கேட்கல, முதல்ல பிரேக் ஆச்சு அவர் அவர் சாதிக்கும் போது. சுவாமி சுவாமி இப்ப கேக்குறதா? எனக்கு அடியன் இப்ப கேக்குறது, இப்ப எங்களுக்கு பிரிட்ஜ்ல கேக்குறது. இப்ப கிருஷ்ணனோட பால சேஷ்டிதங்கள்னு சொல்லும் போது அது ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி பிரேக் ஆச்சு. ஸ்ரீவத்சஜன்ஹமிஸ்ரேபியஹ நமமுக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயி கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். அழ்வானுடைய அதிமானுஷஸ்தவத்துல இதுவரைக்கும் பாலகிருஷ்ணனுடைய லீலைகளை அழ்வான் பல பிரகாரமாக அனுபவிச்சு நம்மளையும் அந்த கிருஷ்ணாவதார சமயத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டே அப்படி ஒரு அற்புதமான ஒரு அனுபவங்களை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இது அதிமானுஷஸ்தவம். கிருஷ்ணாவதாரத்துல, அதாவது கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணி அந்த மனுஷ தன்மைக்கு அப்பாற்பட்டதான ஒரு செயல்களை
செஞ்சிருக்கிறோம் அதை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அந்த ரீதியில இப்ப சொல்ல போற விஷயம் இருக்க, இது பாலகிருஷ்ணனாக பண்ணினது இல்ல, துவாரகாபுரியில எழுந்தருள் இருக்கிற கிருஷ்ணனாக பண்ணின சில விஷயங்கள், அதை இப்ப பார்க்க போறோம். இது 56வது ஸ்லோகம். யத்வை ஜராசுத பயாதே விபலாயதாஸ்துவம் தச்சேன்மனுஷ்யசரிதானுவிதானஜம் தே தர்ஹி த்ரிலோககுருமீஸ்வரமீஸ்வராணாம் பாணாஹவே கிமிதி சம்புமஜ்ரும்பயஸ்துவம். ரெண்டு விருத்தாந்தங்களை சொல்லி சொல்றேன். ராமாவதாரத்திலையும் இதே மாதிரி ரெண்டு நிகழ்வுகளை சொல்லி அந்த எம்பெருமானுடைய அதிமானுஷமான செயல்களை அனுபவிச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்திலையும் ரெண்டு விருத்தாந்தங்களும் ஒன்னுக்கு ஒன்று முரண்பட்டதான ஒரு விருத்தாந்தங்கள். அந்த விருத்தாந்தங்களை சொல்லி ஒரு அதிமானுஷமான செயல்களை அனுபவிக்கிறதுக்கு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல என்னாச்சுன்னு சொல்லி சொன்னவன, ஜராசுத பயாதே விபலாயதாஸ்துவம். இந்த காலயவனன் என்கிற ஒரு அசுரனுடைய விருத்தாந்தம், அதை முன்ன நாம பார்க்கணும். அந்த விருத்தாந்தத்தையும் பாணாசுரனுடைய யுத்தத்துல சிவபெருமானோட கூட பாணாசுரனுக்காக சிவபெருமான் சண்டை போட வந்த அப்ப நடந்த அந்த சண்டையிலையும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். பாகவதத்துல 51வது சர்க்கத்திலையும் 52வது சர்க்கத்திலையும் ஒரு விஷயம் சொல்லிருக்கு. ஜராசுதாவ தாவபிமிரசித்திய மாதவோ மகாபலோகேன பலீயசா விரணோத்து சசைன்யான் அத்வஜ வாஜி சாரதி சூர்யானலோ வாயுரிவாப்ரேணுபி என்பதாக சொல்ற. காலயவனன்னு ஒருத்தன் இருந்தவன், அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பராக்கிரமனாக இருந்த, ரொம்ப பராக்கிரமனாக இருந்துட்டு இருக்கச்சே அவன் ஒவ்வொருத்தரிடத்துலயும் கேக்குறான், யார் வந்து நாரதரை பார்த்து சொல்ற இந்த லோகத்துல யார் ரொம்ப சூராஜி சூரராக இருந்துட்டு இருக்க அவளு எனக்கு தெரியப்படுத்து, நான் அவளோட சண்டை போடணும் என்று சொல்லி சொல்ற. அப்ப அந்த சூராஜி சூரனாக இருந்துட்டு இருக்க எம்பெருமான், அவ தான் சூராஜி சூரனாக இருக்கிறவா இப்ப யாருன்னா, யாதவாள்லந்தான் இப்ப ரொம்ப சூராஜி சூராளா இருந்துட்டு இருக்க, ஆகையால அவளோட சண்டை போட்டேன்னாக்கா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு சரியா போயிடும், உன்னுடைய பராக்கிரமத்துக்கெல்லாம் ஆயிடும்னார். இதுவும் ஏறத்தாழ ராமாயணத்துல துந்துபி சண்டை போட்ட மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஒரு விஷயம். துந்துபி வாலியோட சண்டை போட்ட மாதிரிதான் இந்த இடத்துல காலயவனன் சண்டை போடுற வரம். அப்போ அபிசிருத்திய மாதவோ மகாபலோகேன பலீயசா விரணோத்து சசைன்ய யானத்வஜ வாஜிசாரதி சூர்யானலோ வாயுரிவாப்ரேணுபி. எல்லாரும் என்ன பண்ணாலும், இவ யாதவாள்லாம் இருந்துட்டு இருக்கா அவளோட நீங்க சண்டை போட்டங்கள்னாக்கா அவ தான் உனக்கு சமானமானவாள்னு சொல்லிட்ட பிற்பாடு யாதவாள்கிட்ட போய் போற. அப்ப கண்ணன் என்ன பண்றா, மதுரையில யாதவர்கள்லாம் இருந்துட்டு இந்த இடத்த காட்டிலும் தனியா ஒரு இடம், ஒரு 6 மணி கேட்கும், இந்த இடத்த காட்டிலும் இன்னொரு இடம் தனியா இருந்துட்டு இருக்கு, மேற்கு சமுத்திரத்துல தனக்குன்னு ஒரு இடத்த ஒன்னு கல்பிக்கணும்னு சமுத்திரராஜன் கண்ணன் கேக்குறே. அந்த சமுத்திரத்து நடுவில் ஒரு தீவு மாதிரி இடம் கிடைக்க கொடுக்குறார் சமுத்திரராஜனும். அங்க போய் துவாரகாபுரிய நிர்மாணம் பண்ணி யாதவாள் மொத்த பேரையும் அங்க அழைச்சும் போயிட்டு இங்க இருக்கலாம்னு சொல்லிவிடுறார் அவ. இப்ப மதுரையில பார்த்தோம்னாக்கா மதுரையில யாருமே இல்லை. கண்ணபிரான் அவளுக்கு இந்த யாதவர்களை ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக மேற்கு சமுத்திரத்துல இருக்கிற துவாரகாபுரிக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டான்ற சமாச்சாரம் அந்த காலையவனனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்றான், அங்கதான் போய் சண்டை போடுமேன்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான்.
ஜராசுதஸ்தாவ் அபிசிருத்ய மாதவோ மகாபலோகேன பலியசா விரணோத்துன்னு பெரிய ஒரு சேனையோட கூட அங்கேருந்து சண்டை போடுறதுக்கோசரம் வந்துட்டாவா சசைன்யானலோ வாயுரிவாப்ர ரேணுபிகின்னு இவா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கோசரம் வந்த பிற்பாடு இவா இவாளோட சண்டை போடணும்னு பண்ணா பெருமாள் என்ன பண்ணேறான் அந்த சண்டை போடுறத தவிர்த்துட்டேன் இவா பெருமாள் எத்யத் பகவதா தத்தம் ஆதிபத்தியம் சசித்தையே சர்வம் பிரத்யர்ப்பயா மாசு ஹரவு பூமிகத்தேன்றிருப்பேன் தத்த யோக பிரபாவேண நீத்வா சர்வஜனம் ஹரிஹி பிரஜாபாலேன ராமேண கிருஷ்ண சமனுமந்திரிதா நிர்ஜகாம புரத்வாராது பத்மபாலி நிராயுதா. இப்போ இவா இந்த காளையவனம் சண்டை போடுறதுக்காக வந்த பிற்பாடு கண்ணன் மாத்திரம் தனியா எந்த ஆயுதமும் இல்லாமல் வெளியில வரையறான், துவாரகாபுரியிலேருந்து வெளியில வரையறான். அத பார்த்த உடனே பிரஜாபாலேன ராமேண கிருஷ்ண சமனுமந்திரிதா நிர்ஜகாம புரத்வாராது பத்மமாலி நிராயுதா. ஒரு ஆயுதமும் இல்லாமல் இருந்துட்டு இருக்க அந்த துவாரகாபுரின்றது அந்த சமுத்திரே நகரம் கிருஷ்ணாஸ்முதம் அச்சீகரத்து சமுத்திரத்தின் நடுவுல சமுத்திரத்துள்ளுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியமான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி எல்லாரும் அங்க இருந்துக்கோங்கன்னு சொன்னார். அங்க இல்லாத சௌகரியமே கிடையாது, எல்லா சௌகரியமும் அந்த இடத்துல இருந்துதான். சரி, கண்ணன் அரண்மனையிலேருந்து வெளியில வரத பாக்கறான். தம்பிலோக்கிய வினிஷ்கிராந்தம் உஜிஹானமிவோடுபம் தர்சனீயதமம் சியாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜதே கௌஸ்துபா முக்த கந்தரம் பிரசுதீர்க சதுர்பாஹும் நவகஞ்சாருணேக்ஷணம் நித்ய பிரமுதிதம் ஸ்ரீமத் சுகபோலம் சுதிஸ்மிதம் முகாரவிந்தம் பிப்ராணம் ஸ்மரன் மகரகுண்டலம் வாசுதேவோ கயமிதி புமாஞ்சி வத்சலாஞ்சனா சதுர்புஜோ ரவிந்தாட்சா வனமால்யதி சுந்தரா லக்ஷணைர் நாரத புரோக்தை நான்யோ பவிதுமர்ஹதி. நாரதரை கேட்கச்சு யாதவ சிரேஷ்டனாக இருந்துருக்கிற கண்ணன் இருக்கார், கண்ணனோட நீ சண்டை போட்டியனாக்க உனக்கு சமானமாக யுத்தம் போடுறவர் அவர்தான்னு சொல்லி சொன்னார். அந்த கண்ணன் எப்படி இருப்பேன்றத பத்தி நாரதரை கேட்ட கண்ணன் பெருமாளுக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் சொல்லி நாரதர் வந்து கண்ணனுக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு பெருமாளுக்கே உண்டான அடையாளங்கள் எல்லாம் சொன்னார். அது மொத்தத்தையும் மனசுல வாங்கிட்டான் இந்த காலையவனன். மனசுல வாங்கிட்டதுனால இவன் என்ன பண்ணிருக்கான், கண்ணன் வெளியில வரே, வெளியில வந்து நிராயுத பாணியாக கண்ணன் வெளியில வரத பார்த்த உடனே கண்ணனை பார்த்து சொல்ற, கண்ணன் எப்படி இருக்கு, என்ன தர்சனீயதமம் சியாமம் பீத கௌசேயமாசம் வாசசம். அவர் நிலமேக சியாமலனாக எழுந்தருள் இருக்கார், பாக்குறதுக்கே ரொம்ப அழகா எழுந்தருள் இருந்துருக்கார், பீதாம்பரத்தை தரிச்சிருக்கார், ஸ்ரீவத்சவக்ஷதம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம் ஸ்ரீவத்சந்திர மறு இருந்துருக்கு, கௌஸ்துபத்தை தரிச்சுட்டு இருந்துருக்கார், அவர் தீர்க்கமான நான்கு திருக்கைகளோடு எழுந்துள்ள இருக்கார், அவருடைய கண்கள்லாம் ஆசிரித்தால ரக்ஷணம் பண்றதுக்காக சிவந்ததாக இருந்துருக்கு. அதோடு மாத்திரமில்ல, சுகபோலம் சுச்சிஸ்மிதம்னு சொல்ற அவருடைய தாடையும் அவருடைய அழகும் பார்த்தமான ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. ஒரு புன்சிரிப்போடு இருந்துருக்க முகாரவிந்தம் பிப்ராணம் புரன் மகர குண்டலம் தாமரைப்பூ போன்ற திருமுக மண்டலத்தோடையும் மகரகுண்டலத்தோடையும் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இது மொத்தம் இந்த லக்ஷணம் மொத்தத்தையும் பார்த்த உடனே அயம் வாசுதேவகா, இவன் தான் வாசுதேவன்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். இவன் தான் அரவிந்தாட்சன், இவன் தான் வனமாலி, இவன் தான் அதிசுந்தரமாக இருந்திருக்கிறவன். நாரதர் சொன்னாரே அவர் சொன்னவ இவர் தான், ஆகையால இவனோட சண்டை போடணும்னார். நிராயுதச்சலன் பத்யாம் யோஸ்தேனேன நிராயுதா இது நிச்சத்ய யவனஹா பிராத்ரவந்தம் பராங்முகம். அங்கேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. நிராயுத பாணியாக இருக்கிற கண்ணனோட
நிராயுதம் ஆயுதம் இல்லாதவனா தான் சண்டை பண்ணும். இத்தனை சைன்யம் இருந்தா கூட இந்த சைன்யத்தெல்லாம் அழிச்சுட்டு போக கூடாது, நாமளும் இந்த ஆயுதம் இல்லாமல் மல்யுத்தம் மாதிரி போட்டு அந்த கண்ணனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னா. அப்போ அந்த கண்ணனோட சண்டை போடணும்னுட்டு அந்த யவனன் வரச்சே கண்ணன் ஓடி போறான். இது ஓடி போனா பயந்துட்டு ஓடி போற மாதிரி சொல்லி தோன்றது. இது நிச்சித்திய யவனா பிராத்ரவந்தம் பராங்முகம் அன்வதாவன் ஜிகிருஷ்ணம் தூராபமபி யோகினாம். இதெல்லாம் மகர்ஷியினுடைய வார்த்தை. யோகினாமபி துராபம், யோகிகளால கூட எத்தனையோ நாள் தியானம் பண்ணினாள்னா கூட அவளால கூட அடைய முடியாது இருந்துட்டு இருக்கிற கண்ணனை அந்த எம்பெருமான வாசுதேவனை இவன் அடையணும்னு நினைக்கிறான், இவனை பிடிக்கணும்னு நினைக்கிறான். இவனால போய் பிடிக்க முடியுமான்னு கண்ணனை பிடிக்க முடியல, போறான். ஹஸ்த பிராப்தமிவாத்மானம் ஹரிநாத பதே பதே நீதோ தர்சயதா தூரே யவனேஷோ திரிகந்தரம். ஹஸ்த பிராப்தம் இவன் கிட்ட வர மாதிரி வந்துருவா, வந்துட்டா சரி கையால புடிச்சுடலாம் இழுத்துடலாம் கண்ணனேன்னு நினைச்சிட்டு அப்படி கிட்ட வருவாராம். பார்த்தா துடுன்னு ஓடி போயிடுவாராம். இன்னும் பார்த்தா காணும், கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படி நின்றுட்டு அப்படி திரும்பி பாப்பிடும். இவர் நின்றுதான் இருக்கார், சரி இவரை போய் பிடிச்சிடலான்ட்டு இவன் ஓடி வருவான். ஓடி வந்தா இவர் பட்டு போயிடுவாராம். இதிட்சி பன்னனுகதோ நயனம் பிராபாகதா சுபாம். எல்லாம் பண்ணி இப்படி இப்படி பார்த்துட்டு என்னடா இது இவன் போய் இப்படி நம்மளுக்கு பயந்துட்டு இப்படி கண்ணம் ஓடுறான்னு நினைச்சிட்டு போனா திடீர்னு ஒரு குகை உள்ள போய் பொந்துண்டேரா. குகை வந்துட்டு போட்டு பலாயனம் எதுகுலே ஜாதஸ்யதவனோஜிதம் இதிட்சி பன்னனுகதோ நயனம் பிராபாகதா சுபாம். இந்த எதுகுலத்துல பறந்து சந்திரவம்சத்துல பறந்து இப்படி பயந்தாங்கோழியா சத்துருக்கள் எதிர நீ ஏந்து ஓடி போறைய, இது உன்னுடைய வம்சத்துக்கே ஒரு இழுக்கு, இப்படி கூட போலாமா நீன்னு அவனை பார்த்து சொல்லி ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்படி சொல்லிட்டே இருக்கச்சே ஒரு குகை உள்ள பெருமாள் நுழைஞ்சுடுறே. இவாளும் போய் பார்க்கறான், அந்த குகை உள்ள போய் பார்க்கறான். அங்க பார்த்தவனாக்க அங்க ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கான். நன்வசவு தூரமானிய சேத்தே மாமிக சாதுவது இதிமத்வா சுத்தம் மூடா தம்பதா சமதாடையது. என்னை இவ்வளவு தூரம் ஓட விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி இந்த குகையில வந்து படுத்துன்னு தூங்குறான். இது கண்ணன் தான்னு அவன் நினைச்சுட்டு வர்றான். இப்படி படுத்துந்து தூங்குறான். இவனை என்ன பண்றதுன்னு இவனை போய் ஒரு எட்டி ஒரு உதவு உதைக்கிறான். பதா சமதாடையத்துன்னு காதால எட்டி காதால எட்டி உரிச்சானா. சவுத்தாய திரம் சுப்தஹா சிரம் சுப்தஹா சனைஹி உன்மில் யலோச்சனே திசோ விலோக என் பார்சே தமத்ராட்சீதவஸ்திதம் ததாவத்தஸ்ய ருஷ்டஸ்ய திருஷ்டி பாதேன பாரத தேகஜேனாக்னினா தக்தஹ பஸ்மசாஹத பவத் க்ஷணாதி. ஒரே ஒரு க்ஷணம் அந்த படுத்திருந்தவனை எட்டி உதச்ச உடனே அவனுக்கு தூக்கம் முடிஞ்சு போயிடுத்து. தூக்கம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கறான். கண்ணை திறந்து பார்த்த உடனே இந்த யவனன் எதிர நிக்கிறது தெரியறது. அந்த யவனனை பார்த்த உடனே ஒரு பிரமாதமான ஒரு கோபம், அந்த கோபத்தினால அப்படி பார்த்த உடனே அப்படியே யவனன் அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு போய் பஸ்மமா ஆயிடுறான். இதுதான் இங்க நடக்கிறது. இப்போ இந்த மாதிரி நடக்கச்சு கோணாம சபுமான் பிரம்மன்னு தசைக்கு அப்ப ராஜா கேட்கிற ராஜான்னாக்க அங்க பரீட்சித்த மகாராஜா கேட்கிற அங்க படுத்திருந்தவர் யாரு கண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணன் அந்த குகை உள்ள நுழைஞ்சது மாத்திரம்தான் கண்ணன், படுத்திருந்தது வேற யாரோ வச்சதுன்னு சொன்னா அந்த யாரு என்ன கேக்குற. அந்த யாருன்னு சொல்றதுதான் அதான் முச்சுகுந்தன்னு ஒரு ராஜா. அந்த முச்சுகுந்தன்ற ராஜா தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சகாயமாக இருந்த சயாஜிதாக இப்ப அவளுக்கெல்லாம் சகாயமாக இருந்திருக்கிறதுனால அவளை என்ன பண்ணா, சரி எனக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருந்துட்டு இருக்கு, நான் விசிராந்தி எடுத்துக்கணும், நான் விசிராந்தி எடுத்திருந்த பிற்பாடு நான் தூங்கி முழிக்கச்சே யார் முகத்துல முழிக்கிறனோ அவ அப்படியே என்னை யாரனா எழுப்புறவாள், நானா எழுந்திருக்காத என்னை எழுப்பி பண்ணாள்னாக்கா அவ பஸ்மமா போயிடுவா. அதே சமயத்துல நான் எழுந்த உடனே எனக்கு பெருமாளுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு அந்த முச்சுகுந்தன் பெருமாள பிரார்த்திச்சாராம். அதுக்காக தான் இந்த குகையில போய் படுத்திருந்தா. குகையில ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கான் இந்த முச்சுகுந்தன்.
இந்த யவனன் வந்து ஓடி வந்ததுனால கண்ணனை தெரிச்சுட்டு ஓடி வந்ததுனால கண்ணன் ஓரத்துல எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. முச்சுகுந்தனுடைய பார்வையில கண்ணன் முதல்ல படல, யவனன் தான் படுறான். யவனன் பட்ட உடனே கண்ணில் பட்ட உடனே கோபத்தினால அவன் எரிஞ்சு போயிடுறான். பெருமாள் சேவ வரணும் என்ன இப்படி திரும்பி பார்த்தா பெருமாள் சேவ சேர்க்கிறான், பெருமாள் கண்ணன் தான் சேவ சேர்க்கிறார். வரம் ரிணீஸ்வ பத்ரந்தே ரிதே கைவல்ய மத்தியனா ஏகேவேஸ்வர சசே பகவான் விஷ்ணுர்வியான்னு சொல்லிட்டு அசையிஷ்ட குஹாவிஷ்டா நித்ரையா தேவதத்தையா ஸ்வாபம் யாசம் யஸ்து மத்தியே போதையேத்வாம் அச்சேதனா சத்வயா திருஷ்ட மாத்திரஸ்து பஸ்மீ பவது தக்ஷணாத்தை. யார் ஒன்ன எழுப்புறாளோ மத்தியே அந்த உத்தர க்ஷணத்துல அவ பஸ்மீ பவத்துன்னு அவ பஸ்மமா ஆயிடட்டோன்னு சொல்லி சொன்ன. இப்போ பஸ்மசான் நீத்தே பகவான் சாத்வதர்ஷபா ஆத்மானம் தர்சையாமாச. இப்போ அந்த யவனனை பஸ்மமா ஆக்கின உடனே பெருமாள் தன்னை காண்பிச்சேரான். முச்சுகுந்தாய தீமதே தமாலோக்கிய கனசியாமம் பீதகௌசய வாசசம் சேவத்தவட்சசம்னு பெருமாளுக்கே இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களோடையும் பெருமாளை சேவிச்ச உடனே முச்சுகுந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதுன்னு இந்த முச்சுகுந்தனுடைய விருத்தாந்தத்தை இந்த இடத்துல சொல்றேன். இப்போ இந்த முச்சுகுந்த விருத்தாந்தத்தை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, கண்ணன் புறமுதுகிட்டு போனேன். இந்த புறமுதுகிட்டு போறதுன்னு சொல்றது இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவனுக்கு எதிராளி இடத்துல புறமுதுகிட்டு போறதுன்றது ரொம்ப இழுக்கான ஒரு செயல். இப்படிப்பட்ட இழுக்கான செயலை போய் கண்ணன் பண்ணையறல்லையோ என்று எல்லாரும் கண்ணனை தூஷிப்பா. அப்ப சமாதானம் என்ன சொல்றது அதுக்குன்னாக்க, வஸ்துதா பெருமாள் கண்ணன் அங்க புறமுதுகிட்டு போல மனுஷ்ய பாவனையில தான் மனுஷ அவதாரம் மனுஷமாக போயிட்டு அப்படின்னால அந்த மனுஷனுக்கே உண்டானதாக இருந்துருக்கிற ஒரு நிலை, மனுஷனா இருக்கிறவனுக்கு பயம்லாம் ஏற்படும் இல்லையோ அப்படி பயந்து போனேன்றது அவ்வளவுதான் தவிர ஒரு அபிநயம் மாத்திரமே தவிர அவர் புறமுதுகிட்டு போலன்னு இதுக்கு சமாதானம் சொல்லி சொல்றார். யத்வை ஜராஹ சுத பயாத் விபலாயதாஸ்துவம் தச்சேன் மனுஷ்ய சரிதானு விதான ஜந்தே. இவர் புறமுதுகிட்டு போனது ஓடி போனது மனுஷ்ய தத்தை அது தே உனக்கு மனுஷ்ய சரிதானு விதானஜம் மனுஷ்ய சரித்திரத்தை அனுவர்த்திக்கிறதாக இருந்திருக்குன்னு சொன்னார். ராமாயணத்துல ஆரண்யகாண்டத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம், இப்ப ராமர் சீதா பிராட்டிய ராவணன் அபகரணம் பண்ணிட்டு போன பிறகு பெருமாள் ராமன் அங்க இருக்கிற மரத்தையும் செடியையும் அங்க இருக்கிற பட்சிகளையும் மான்கள் மிருகங்களையும் நீ பாத்தியா செய்தைய நீ பாத்தியா செய்தையன்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குற. இது பேசுமா பேசாதான்னே தெரியாத ஓன்னு அழறேர், இப்படி கோபிச்சுக்கிறேர். இந்த சீதை கணக்கு கிடைக்காத போயிட்டாள்னாக்கா இந்த உலகத்தையே நான் திருப்பி போட்டுடுவேன்னு கவுத்து போட்டுடுவேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி எல்லாம் ஒரு தன்னிலையில இல்லாமல் வார்த்தைகள் எல்லாம் சொல்றேர் பெருமாள். இது எல்லாம் சொல்லச்சே ஏன் இப்படி பெருமாள் சொல்றேன்னாக்கா, இது மனுஷன்ற ஒரு என்ன அபிமானத்தை காண்பிக்கிறது. அவர் மனுஷனாக அவதாரம் பண்ணதுனால இது ஒரு அனுகாரம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சிரமம்தான், அந்த சிரமத்தை தெரிவிச்சார்னு சொன்னார். இப்படியே போயிட்டே இருக்குச்சு. ஜட்டாயுவை பார்க்கறேன், ஜட்டாயு குத்துயிரும் கொலையுயிருமாக இருந்துட்டு இருக்க. அவர் பார்த்து ராவணன் தான் சீதா பிராட்டியை எடுத்தும் போயிட்டான்ற தூக்கியும் போயிட்டான், அவனோட சண்டை போட்டுதான் அவன் என் இறக்கைகள் எல்லாம் வெட்டி போட்டுட்டான், என்ன இந்த நிலையில ஆக்கிட்டான்னு ஜட்டாயு சொல்றேன். அது மொத்தத்தையும் கேட்டுட்டு பிராணனையும் விட்டுறே ஒன்னுண்ட சொல்றதுக்காக தான் நான் என் பிராணனையே இவ்வளவு நாயை வச்சிருந்த, இப்போ ஒன்னுண்ட சொல்லிட்டேன் நான் பிராணனை விட்டுறேன்னு சொல்றேர். அவர் அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேர். அந்த சம்ஸ்காரம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கிறேர் பெருமாள். ஆகிதாக்னிகளுக்கெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணாக்க ஆகிதாக்னிகளுக்கெல்லாம் என்ன கதி சொர்க்கம் வருமோ அந்த சொர்க்கம் உனக்கு வரட்டும்னு பெருமாள் சொல்றேர் ராமன் சொல்றேர். இப்ப அந்த மோட்சம் கொடுக்கறதுன்றது பெருமாளால தான் முடியுமே தவிர மனுஷனால முடியாது.
இப்ப கொஞ்ச நாள் முன்ன மனுஷனாக அபிநயம் பண்ண ராமர் இப்ப என்ன பண்ணாருனாக்க மோட்சம் கொடுக்குற அளவுக்கு அந்த தன்னுடைய சுவாபாவிகமான நிலையில காண்பிச்சு வெளிப்படுத்தி ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தார். இது ராமாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்ப இந்த கிருஷ்ணாவதாரத்துல இவர் இந்த யவனன் இடத்துல பயந்துண்டு ஓடுற மாதிரி ஓடினார். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சிய பார்ப்போம். அததான் இந்த இடத்துல அதிமானுஷமான கிருத்தியத்துல இவர் கேக்குறேன். தரிஹி த்ரிலோக குருமீஸ்வர மீஸ்வராணாம் பாணாகவே கிமிது சம்புமஜம்பயஸ்துவம். சரி, ஜராசந்தன் இடத்துல இப்படி பயந்து ஓடினவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானே, பாணாசுர யுத்தம் நடக்கிறது. பாணனுடைய பிள்ளை உஷா, அந்த உஷாவை கண்ணனுடைய பேரை அனிருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இது பண்ண அந்த உஷா வந்து அனிருத்தனை அங்கே தூக்கி வச்சுட்டா, அங்க போயிட்டா. இப்ப அந்த அனிருத்தனை மீட்டுண்டு வரணும், அந்த உஷாக்கும் அனிருத்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா பாணாசுரன் அதுக்கு இது பண்ணல, பாணாசுரனோட யுத்தம் பண்ணி மீட்டுண்டு வர. அப்ப பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல வரச்சே பாணாசுரன் பல கைகளை உடையவனவன், அவன் பரம சிவபக்தன். சிவபிரான் இடத்துல எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி பல வரன்களை பெற்றவன் அவன். இந்த ஒரு சன்னிவேசத்துல கண்ணனோட யுத்தம் நடக்கச்சே சிவபெருமானே பாணாசுரனுக்கு சகாயமாக வந்துடுறார். சகாயமா வந்தா பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல எவ்வளவு வந்தபடுதுன்னா, கந்தர்வாத் சரசோ யக்ஷா விமானை திரட்டுமாகவன்னு சங்கரானுஜரான் சௌரிஹி பூத பிரமத குஹ்யகானே டாக்கி நீரியாத்து தானாஸ்தாம் வேதாளான் சவிநாயகானு கிருஷ்ண சங்கரையோ ராஜன் பிரத்யும்ன குஹயோரபி கும்பாண்ட கோபகர்ணாபியாம் பலேன சக சயுகா சாம்பஸ்ய பாணபுத்திரேன பாணேன சக சாத்யகே. இது சாத்யகி இவெல்லாம் போற ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரோட சண்டை எல்லாம் நடக்கிறது, பெரிய சண்டை நடக்கிறது. இதுல வரச்சே பார்த்தோம்னாக்க பிரம்மாஸ்திரஸ்ய ச பிரம்மாஸ்திரம் வாயவ்யஸ்ய ச பார்வதம். பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணுவானா அவர் என்ன சிவபெருமானோட இல்லாததுன்னா, அவரும் எதிர் பிரம்மாஸ்திரம் பண்றான். வேதமாத்திர பிசாச்ச கூஷ்மாண்டான் பிரம்மராட்சசான் திராவயாமாச தீட்சணாகிரை சாங்கதனுச்சுதை. சிவனுடைய கணங்கள் பிரேத கணம் பூத கணம் பிசாச்ச கணம்லாம் சிவனுக்கு கூட இருக்கக்கூடிய பரிவாரங்கள். அந்த பரிவாரங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருக்க விடாத அப்படியே அந்த காத்து பெரிய பெரும் காத்து அடிச்சதுன்னாக்க எல்லாம் செதறி போயிடுறோமே, அந்த மாதிரி சதறி போக வச்சுட்டேரான் அவர். ஆக்னேயம் நைஜம் பிரம்மாஸ்திரம் ஆக்னேயம் அக்னி இது பண்ணேர்னாக்க அப்ப புறச்சே பண்ணாக்க இவரும் இன்னொரு பர்ஜன்யம் அக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணச்சே மழை பெய்யற ஒரு யாகம் பண்ணா. நெருப்பு வந்ததுன்னாக்க மழை வந்துடுச்சுன்னா எவ்வளவு நெருப்பு இருக்க முடியும், நெருப்பு மொத்தம் அணைஞ்சு போயிட்டு போறது. இந்த மாதிரி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் பிரத்யஸ்திரத்தை பண்ணி இவர் பண்ணி இவளுடைய சண்டை ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமாக இருந்தது. ஏகைகஸ்மின் சிரௌ த்வௌ த்வௌ சந்ததே ரணசம்மதா தனுஷ்யாகிருஷ்ய யுகபதே பாணா பஞ்சசதானி வை. ஒரு எடுத்துட்டு ஒரு தனுசை எடுத்துட்டாருனாக்க ஒரு 500 பாணத்தை ஒரே சமயத்துல இது பண்ணிடலாம். இப்படி பிரமாதமான ஒரு இது வருது. அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றேன்னா ஜிரம்பகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. அந்த ஜிரம்பகாஸ்திரம்னா என்னன்னா கொட்டாய் விடுறது. இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே அங்க இருந்துருக்குவா மொத்த பேரும் கொட்டாய் விட்டுட்டே இருந்துருக்கலாம். கொட்டாய் விட்டவனாக எல்லா காரியத்துக்கும் பிரதிபந்தகம், எந்த காரியமும் கொட்டாய் விட்டுண்டே காரியம் பண்ண முடியாது. இப்ப அவளுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் போயிடுத்து, இவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டேருன்னு சொல்லி சொல்ற. இப்போ
ஒரு ஜவனனுக்கு பயந்துண்டு பெருமாள் போயிட்டேருன்னு கணக்கு சொன்னமானாக்கா அதே கண்ணனே சிவபெருமானையே ஜெயிக்கிறேர். அப்போ அந்த மனுஷனுக்கு சிவபெருமானுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு தாரதமியம் இருக்கு, அங்க மனுஷத்வாபிநயம் இல்லையே, இங்க மாத்திரம் மனுஷத்வாபிநயம் இருக்கு, அங்க மனுஷத்வாபிநயம் இல்லாத, அங்க தேவதையாக பரமாத்மாவாக செயல்சாய்க்கிறேர், பெருமாளாக செயல்சாய்க்கிறேரே, இது என்ன சொல்றது? இத்த இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு அதிமானுஷ கிருத்தியங்களை என்னன்னு சொல்றதுன்னு சொல்ற. ஆகையால பெருமாள் அவதாரம்ன்றது ஒரு வியாஜமே தவிர அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா சுவாவங்களையும் விடாமல் இங்க அவதார தசையிலையும் எம்பெருமான் எழுந்தருளி அனுகிரகம் பண்றேன்றதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.